ஆதியும் அந்தமுமானவரும் முதலும் முடிவுமானவரும் அல்பாவோ ஒமேகாவானவரும் நம்முடைய உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாள் முழுவதும் தேவனுடைய சமூகத்தில் உங்களுடைய கடந்த காலத்தின் ஒவ்வொரு குற்றம் குறைகளெல்லாம் அறிக்கையிட்டு ஒப்பு கொடுத்து விடுங்கள். அப்பொழுது தேவனுடைய ஒரு பெரிதான ஒரு தொடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்வதை நீங்கள் காண்பீர்கள். ஏசாயா 57 அதிகாரம் 18 வசனத்தை வாசித்து பாருங்கள். நம் ஆண்டவராகிய கடவுள் இப்படியான ஒரு மனதிற்கும் உள்ள சத்தியத்தை நமக்கு அவர் கொடுக்கிறார். அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கு அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன் என்று சொன்னார் நம் தேவனாகிய கர்த்தர். பார்த்தீர்களா, நமக்கு வழியும் சத்தியமும் நீதியுமாய் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தார். நாம் கடந்த காலத்தில் கோணலான குப்பையான உலக பிரகாரமான மாய்மாலமான வழிகளில் நாம் அலைந்தவர்கள். நம்மை அங்கிருந்தெல்லாம் தூக்கி எடுத்து அப்படி சத்திய வழியில், நீதியின் வழியில், உண்மையின் வழியில், மனம் திரும்பும் வழியில், மீட்பின் வழியில், அர்ப்பணிப்பின் வழியில் ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். ஆக இங்கு தேவன் சொல்லுகிறார், அவர்கள் வழிகளை பார்த்து அவர்களை நான் குணமாக்குவேன். ஆம், உடல் நோய்களை குணமாக்குற தேவன் நமது வாழ்க்கையில் இருக்கிற பல தீமைகளிலிருந்தும் நம்மை குணமாக்குவார். குடும்ப குழப்பங்களிலிருந்தும் நம்மை குணமாக்குவார். உங்களுடைய பொருளாதார கடன் பிரச்சனையிலிருந்து நம்மை குணமாக்குவார். மனிதர்களோடு உங்களுக்கு இருக்கிற எல்லா விதமான மனக்கசப்பின் கொடூரங்களிலிருந்தும் நம்மை ஆண்டவர் குணமாக்கி விடுகிறவர். ஆமை நண்பானவர்களே, அவர் நமது வழிகளை பார்க்கிற தேவன். என் அன்பான தேவ ஜனங்களே, அனுதினமும் இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்கள் உங்கள் வழிகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்தில் அர்ப்பணித்தவர்களாக நடங்கள். அப்பொழுது அவர் நம்மை அவர் பக்கம் இழுத்து கொண்டு எல்லா காரியத்திலும் நமக்கு ஆறுதல் கொடுக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். இது எத்தனை மேலான அற்புதம் அல்லவா? ஒப்படைப்போமா? அன்புள்ள நேசரே, சர்வலோகத்தின் அதிபதியே, எங்களுக்கு வழியும் சத்தியமும் ஜீவனமாய் வந்து உம்மை வெளிப்படுத்தினவரே, உமக்கு கோடி நன்றி. உமது வழியிலே நாங்கள் நடக்கும் பொழுது உம்மாலே நாங்கள் குணமாக்கப்படுவோம். எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த குணத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர். இப்பொழுதும் கூட என்னோடு ஜெபிக்கிற உமது பிள்ளைகளுடைய வழிகள் ஒவ்வொன்றையும் சீர்படுத்தி அப்பா இயேசுவின் நாமத்தினால எல்லா பகுதிகளையும் குணமாக்கி போடுங்க. உமது ஆறுதலினால் அவர்களை நிரப்பிக்கொள்ளுங்க. உம் நாமத்தை வாழ்நாளெல்லாம் இவர்கள் உயர்த்தும்படி செய்யுங்க. இவர்கள் வீடுகளெல்லாம் ஜப வழியில் வந்த வீடுகளாய் மாறட்டும். ஆசீர்வாதமும் அடையாளமும் அற்புதமும் இவர்களுக்கு கிடைக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன். கலங்கும் மனிதனே இயேசுவை பார், கலக்கம் நீக்கி ஆதரிப்பார். கலங்கும் மனிதனே இயேசுவை பார், கலக்கம் நீக்கி ஆதரிப்பார். அன்பின் தேவன் இயேசு என்று அன்புடன் உன்னை அழைக்கின்றார். அன்பின் கலங்கும் மனிதனை ஏற்று வைப்பார், கலக்கும்